முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே முருகையே முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷையர். வரக்கூடிய 22 துர்கா சப்தசதி பாராயணம், மகாசண்டி பாராயணம், எண்ணற்ற சக்திகள் நிறைந்து நிறைய பேர் இந்த பூஜையில் பங்கேற்றிருக்காங்க. சார், நான் புஷ்பத்துக்காக கொடுத்துருக்கேன், நான் நெய்யக்காக கொடுத்துருக்கேன், நான் அர்ச்சனைக்காக கொடுத்துருக்கேன்னு அவாவா ஃபேமிலியில் நடக்கக்கூடிய பெரிய ஒரு நிகழ்ச்சி மாதிரி இதை பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க. நீங்களும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். 739-739-4829 தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது, என்னுடைய ராசி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆன்மீக டிப்ஸ். ஆன்மீக டிப்ஸில் நம்ம பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. எதுக்குமே எப்பவுமே பிரார்த்தனை வச்சுட்டிங்கன்னா சட்டுன்னு அதை முடிச்சிருங்க. இந்த பிரார்த்தனை முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் அந்த காரியத்தில் நமக்கு ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் மகத்துவம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். உண்மைங்க, பிரார்த்தனை அப்படிங்கிறது, வேண்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வேண்டுதல் என்ன, இது நாள் வரைக்கும் ஏதாவது வச்சுருந்தீங்களா, உடனே அதை நிறைவேற்றிருங்க. ஏதாவது உங்களால் இப்போ செய்ய முடியலையா, உடனே ஒரு அபராத காணிக்கை எடுத்து வச்சு பகவானே எனக்கு சீக்கிரம் அனுக்கிறோம் கூட சீக்கிரமாக அந்த காரியம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் ஜெயித்து விடுங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரார்த்தனையும் அதே மாதிரி வழிபாடு, ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உடனே அதை நிறைவேற்றுங்க. அடுத்தடுத்த அடுத்தடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சட்டுன்னு சக்ஸஸ் ஆகிரும் பாருங்கள். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நாள் எப்படி இருக்குது பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அம்மா வந்து டெய்லி வந்து அணிலுக்கு சாப்பாடு வச்சுட்டே இருந்தான். இந்த அணிலுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்த அம்மா வந்து எப்போவுமே சாப்பாடு வச்சுட்டு வச்சுட்டு இருப்பாங்க. பையன் வந்து பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் காலேஜுக்காக தனியாக ஒரு ஹாஸ்டலில் வந்து இருந்துட்டு இருக்கார். அது கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு இருக்கு. இவங்க எப்போவுமே அணிலுக்கு சாப்பாடு வச்சுட்டே இருப்பாள். ஒரு சமயம் என்ன எடுத்து, இந்த அணில் எப்போவுமே வீட்டுக்குள்ளே வரும், வீட்டுக்குள்ளே ஒன்று சாப்பாடு வைப்பாள். ஒரு நாள் என்ன எடுத்து, இந்த அணில் வந்து இவங்க சாப்பாடு வைக்க மறந்துட்டா. அணில் வந்து என்ன பண்ணிடுத்து, அந்த சாப்பாடு இதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. எடுத்துகிட்டு போகும்போது இவாளுக்கு என்னது, இன்றைக்கி அணில் இப்படி சாப்பாடு எடுத்து போயிடுத்த இப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோபம். இது ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வைக்கிறது வந்து ப்ரெட்டு தான் வைப்பாள். அந்த ப்ரெட்டு வைப்பாள், அந்த அணில் எடுத்துகிட்டு போயிடுத்து. என்னடா இது, அணில் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடுதுன்னு ஒரே கோபம். இந்த இவங்களால் டாலரேட்டே பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு நாள் நம்மளால் முடியல, ஏன் அணில் பொறுத்துக்க முடியல பொறுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு லேசாக அந்த ப்ரெட்டில் விஷத்தை தடவி வச்சு விட்டாலும், விஷத்தை தடவி வச்சோடனே அந்த அணில் அன்னைக்குன்னு பார்த்து அந்த ப்ரெட் எடுத்து தூக்கி குப்பையில் போட்டு கொடுத்து, குப்பையில் போட்டோன்னா பாத்தியா இது ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவப்பட்டு தான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த பையன் ஹாஸ்டல்லேருந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படிப்பா இருக்க, என்னப்பா இப்படி இழைச்சி போயிட்ட, என்னப்பா அப்பாட்டேருந்து காசும் வாங்கிறது கிடையாது, நீ ஏன் இப்படி பண்ணின்னு இருக்க, வீட்டில் தங்கி படிக்கலாமில்ல, இங்கேருந்து பக்கத்தில் தானே இருக்குது, நீ வரலாமில்ல, ஏன் இப்படி இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொன்னானா, இல்லைம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப சிரமப்படுத்தணும் விரும்பலை, எனக்கு பாதி இறைவனே எப்போவுமே கை கொடுப்பார் அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னா, நான் எப்போவுமே ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா, எனக்கு பாருங்கள் அணில் வந்து டெய்லி ஒரு ப்ரெட்டு கொடுக்குமா, அந்த ப்ரெட்டை வந்து நான் வந்து சாப்பிடுவேன், காலையில் ரொம்ப பசியாக இருப்பேன், காசெல்லாம் யார்ட்டையும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சி நான் சாப்பிடுவேன், அணில் வந்து எனக்கு ப்ரெட்டு கொடுக்குமா, அந்த ப்ரெட்டு தான் நான் சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே, எந்த அணில்னு அப்படின்னோடனே நேராக வந்து பார்க்குற அந்த டெய்லி வரக்கூடிய அந்த அணில், இந்த அம்மா குடுகுடுன்னு ஓடி போய் ஆஹா நம்ம வந்து இந்த விஷத்தை தடவி வச்சு அந்த இது எங்கேன்னு பார்த்து குப்பை கூடையிலேருந்து முதல்ல கட்டி அதை தூக்கி டிஸ்போஸ் பண்ணலாம். ஞாபகம் தான், நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் என்றைக்குமே அது நமக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ வருங்கிறத இந்த கதை ஒரு பெரிய உதாரணமாக இருந்துருக்கு. இது சும்மா ஒரு தோரணையான ஒரு கதை தான், ஆனால் இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்யக்கூடிய கர்மவினை நமக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ இருக்குங்க. சரி, இன்றைக்கி குட்டிஸ்டர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நட்சத்திரம் கேட்டு, இன்றைய திதி தசமி, சந்திராஷ்ட
அஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய நாள் கந்த சஷ்டி கவசம் பிடிக்கிறது கந்த சஷ்டி கவசம் கேட்கறது ஒரு நாள் 36 கொண்டுதுனுவா அதுமே திருப்புகள் படிப்பது ரொம்ப விசேஷம் தேவாரம் திருவாசகம் போன்ற நம்மளுடைய சாஸ்திர நூல்களை படிக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கக்கூடிய அற்புதமான கேட்ட நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் என் வாழ்க்கையில் இது நடக்காது இது நடந்துடும் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருக்கிறவளுக்கு காரியம் வெற்றியாயிரும் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அந்த காரியங்கள் என்றைக்குமே நிதானமாக நடந்துட்டுருக்கும் பயந்தவா அரண்டவாளுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாள் அப்போ குணம் ஒரு குணத்தை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் எல்லாமே மாறுதுங்க ரொம்ப பயத்தில் இருந்தோம்னா அந்த காரியம் பயத்தாகவே அமையும் எந்த காரியம் சந்தோஷமாக செயல்படுறோமோ அந்த காரியம் சந்தோஷமாக நமக்கு அமையும் ஆக நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடியது வெளியில் கிடையாது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லுவாள் அதே மாதிரி தான் ராசி பலனில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை உத்வேகப்படுத்துறதுக்கும் வெற்றியடைய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம் அது நட்சத்திர ரீதியாக கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்கள் ராசி இன்றைய நட்சத்திரம் இரண்டுக்கு இருக்கக்கூடிய பந்தம் இதை சேர்த்து சொல்கிறது தான் ராசி பலன் நிகழ்ச்சி அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப் இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப் ஆம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான லைஃப் வெறுமனே நான் ஜாதகம் பார்த்தேன் ஜோதிடம் பார்த்தேன் அப்படி இருக்கக்கூடாது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இதை நம்ம லைஃப் சயின்ஸாக நம்ம எடுத்துகிட்டு செயல்படும் போது ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் இதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இதை மற்றவர்கள் படிக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அஸ்ட்ராலஜி தானே அஸ்ட்ராலஜரா ஜோசியரா அப்படி கிடையாதுங்க லைஃப் சயின்ஸை சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள் தான் இது நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பெரிய சாஸ்திரம் இது சாஸ்திரத்தை என்றைக்குமே நம்ம படிக்கப்படாது தெய்வம் கொடுத்த பெரிய சாஸ்திரம் சித்தர்கள் கொடுத்த பெரிய சாஸ்திரம் வேதத்தின் கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தை நிச்சயமாக இது ஒரு பெரிய துணைக்கல்லாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களே வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் அந்த வரவுகள் திடீர் பண வரவுகளாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் பரணி கிருத்திய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அவ்வளோ சிறப்பாக இல்லாதங்காட்டி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் முடிவெடுக்கும்போது 100 முறை கவனமாக இருந்துக்கணும் மற்றவா வந்து ஏதாவது விஷயத்தை பேசும்போது கோபமாக பேசும்போதும் நிதானமாக யோசிங்க அந்த கோபத்துக்குண்டான பதில்கள் என்னங்கிறது புரிய வரும் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினச்சிட்டு அதே மாதிரி சொந்த பந்தத்துக்கிட்டலாம் சொல்கிறதுக்குண்டான விஷயத்தை வைத்துக்கொள்ளவே வேண்டாம் ஏன் அப்படின்னு சொன்னால் 3வது மனுஷன் இதை பற்றி என்னென்ன தெரியாத அவள் ஏதாவது ஒரு செய்திகளை சொன்னாங்கன்னா அது போய் மனசில் நின்றுடும் அதுக்கப்புறம் அதோடைய பிரதிபலிப்பு திருப்பி பிரச்சனையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவா ஆரோக்கியத்தை பேணி காக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் முதுகு சம்பந்தமான வலி கை கால் சம்பந்தமான வலி இடுப்பு சம்பந்தமான உபாதை தலை சம்பந்தமான வேதனைகள் இருக்கும்போது மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள் இன்றைக்கி ரொம்ப முடியலையா கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா இந்த இடத்துல நம்ம முடியாதாலும் வேலை செய்வேன் அப்படி பண்ணவே பட வேண்டாம் என்னென்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும்னு சொல்லுவாள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே சமயத்தில் நேரத்துக்கு சாப்பிட்றோம் நேரத்துக்கு தூங்கணும் இந்த விஷயத்தை நம்ம சரியாக வைத்துக்கொண்டோம்னா எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடியதாக இருந்துருக்கும் மனசில் நிறைய போட்டு செய்திகளை வைக்கிறத விட இறைவன்கிட்ட விட்டுருங்க அது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே லாபங்கள் கூட வரத்துக்குண்டான நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலைவாய்ப்பு நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இட சம்பந்தமாக ரொம்ப நாள் பேசலை என்னுடைய அம்மாட்ட நான் வந்து பேச போகிறேன் ரொம்ப நாள் பார்க்கலை நான் வேலையை விட்டு இன்றைக்கி போய் அவளை போய் பார்த்துட்டு வர போகிறேன் இந்த மாதிரி அவளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு அதை கல்யாணம் கழிச்சு வச்சாச்சு இங்கே இருந்துட்டு இருக்கோம் நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரேன் அவள் எப்படி இருக்கா அவளுக்கு எதுவும் உதவி செய்கிறேன் அவள் வீட்டில் எதுவும் பூஜை கண்டக்ட் பண்ணியிருக்கா அவள் வீட்டில் எதுவும் விசேஷங்கள் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி கலந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு சாரதா வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பரில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப 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 ஆர்வமாக இருந்துட்டுருப்பீங்க எதையுமே பார்த்த உடனே குழந்தைகள் எப்படி ரொம்ப அப்படியே ஈர்த்து பார்ப்பாள் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அதை பார்த்த உடனே கற்பூர மாதிரி கற்றுக்கொண்டு அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார் அதுமாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பஸ்ஸில்
சம்மந்தமான டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார், டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார், டிரைவராக இருந்துட்டு இருக்கிறவங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கால் டாக்ஸி சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய 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 நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துருக்கும். சரி, வரவு செலவு ரெண்டுமே சரிசமமாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்ப்பீங்க. சின்ன சின்ன முடியாத விஷயத்தும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து பார்ப்பீங்க. அதே சமயத்தில் அரசாங்க விஷயத்தை ஏதேனும் கான்ட்ராக்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெண்டர் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆண்டாள் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சாதனை புரியறதுக்குண்டான அற்புதமான தினம். நம்மளுடைய விஷயத்தை யாருக்காகவும் எதற்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம அதற்குண்டான முயற்சி எடுத்து நம்ம பாதுகாத்தே ஆகணும். பொலிட்டிக்கல் சம்மந்தமான இப்போ பதவியில் வகிச்சுன்னு இருக்கிறவாலும் சரி, அதே சமயத்தில் நிறைய ஒரு காரியத்தை எடுத்து இத்தனை நாள் முடிஞ்சாச்சு, நான் இன்னும் சக்ஸஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் பொருளாதாரத்தில் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, துளாராசி நேர்களே, அப்பப்போ யதார்த்த கோபங்கள் வரும்னு சொல்லுவாள். கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அதுவும் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்காகவே உழைச்சுட்டு இருப்பேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பேன், ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டா அதை பெருசாக ஒன்றும் நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது. அவள் ஏதோ மனசில் இருக்கக்கூடிய சங்கடத்தில் பேசிட்டா, வேறு யார்கிட்ட பேசுவா அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, யதார்த்த குழப்பம், ஒரு விஷயத்தை எடுத்தோடனே இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி ஆகும் இப்படி ஆகும், பாப்பாப்பா குழப்பத்தில் முடிவே எடுக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலையிலேருந்து மத்தியானம் வேலையை விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா எல்லா காரியத்தை எடுத்து பண்ணுறதுக்கு சுலபமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுலாம் கேட்ட நட்சத்திரத்துக்குவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணற்ற சில விஷயங்கள்லாம் தெய்வீக வழிபாட்டோடு ஆரம்பித்தோம்னா அந்த காரியம் வெற்றியாயிடும்னு சொல்லுவாள். எப்படி நம்ம நிகழ்ச்சி முருகப்பெருமானை சொல்லி தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, அப்பப்போ சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நல்ல வெற்றிகரமாக இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். லாபம் நஷ்டம் இரண்டுமே சேர்ந்து வரக்கூடியதாக, யாரையும் நம்பி பணத்தை கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கை கூடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகரராசி என்பர்களே, வெற்றிகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூலியம், வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்களே தீர்த்துப்பில். அதேமாதிரி கூட வேலை செஞ்சுட்டு வாழ கோவப்பட்டு இவாட்ட நம்ம பேசவே படாது அப்படின்னு நினச்சிருந்த விஷயம் அவளே வந்து உங்கள்கிட்ட பேசுவா. ரொம்ப எதிரியாக இருந்துருக்கோம், நண்பர்களாக மாறக்கூடிய தினமாக இந்த தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளே அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினத்தில் யதார்த்த சில பிரச்சனை கால வேலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய 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 துறைகளில் வேலை செய்யக்கூடியவா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான அனுகிரகத்தை இறைவன் கொடுத்துருக்கா. அதை சரி வர செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் எஜுகேஷன் சம்மந்தமான விஷயம், கல்யாண சம்மந்தமான விஷயம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற காரியங்களுக்காக மற்ற யாரேனும் உதவி கேட்டால் உடனே உதவி செய்வீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவருடைய ஆரோக்கியம், மனைவியுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம், எல்லாத்துடைய ஆரோக்கியத்தையும் மகத்துவமும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களை நான் இறைவன்ட்ட வேண்டிதான் எல்லா காரியத்தையும் நடத்துகிற, இறைவன் தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதே தான் உண்மை, இறைவன் தான் உங்களுக்கு துணை அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வேண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, நன்மை புரையறதுக்குண்டான அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலையே படாதீங்க, எதையுமே சாதிக்க முடியும். கொஞ்சம் நிதானமாக இருங்க,
காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பல விதமாக சொல்லுவார். எதையுமே இயற்கை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். இறைவனுடைய அனுகிரகத்தில் நிச்சயம் கை கூடக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். ரொம்ப நாளாக போகாத இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ணனம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாதங்கி, ராஜமாதங்கி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசனம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன, எல்லாத்துக்கும் செல்வங்கள் நிறைந்திருக்கிறதுக்கு என்ன மந்திரங்கள் நான் ஜபிச்சுக்கணும் சார்? நான் எங்கேயா வெளியில் போகிறேன், ஒரு விஷயம் வந்து எனக்கு பணம் வரணும், எனக்கு வந்து அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும், இதற்கான எந்த வழிபாடை நான் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம், அது ரொம்ப நான் பெரிய மந்திரங்கள்லாம் வேண்டாம் சார், சின்னதாக ஒரு மந்திரம் இருக்கணும், அந்த மந்திரம் எனக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை. நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் அற்புதமான சூத்திரத்தில் வரக்கூடிய, அற்புதமான புராணத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். உண்மை இந்த மந்திரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நிறையா பேர் பேராக வச்சுருப்பா, ஆனால் அந்த பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா அப்படிங்கிற உங்களால் தான் புரிந்து கொள்ள முடியாது. அந்த வைப்ரேஷனே ரொம்ப ஒரு தனித்துவமான வைப்ரேஷன். சரி, என்ன அந்த மந்திரம்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், வசுதா. இந்த வசுதா வசுதா அப்படிங்கிற மந்திரத்தை மனசில் ஜபிச்சுட்டே வாங்க. இந்த வசுதாங்கிற மந்திரம் ப்ரொடியூசர் ஆஃப் வெல்த்னு சொல்லுவா. அதாவது நம்மளுடைய சத் சந்தானம், கீர்த்தி, அபிவிருத்தி, சொத்து, அதே சமயத்தில் எல்லா விஷயங்களையும் கொடுப்பவள், எல்லா விஷயத்தையும் நமக்காக உத்பவிப்பவள், அதாவது எல்லா விஷயங்களும் நமக்காக அதை இந்த உலகத்துக்கு படைப்பவள் அப்படின்னு அந்த மந்திரம் வந்து ரொம்ப அழகாக வழக்கம் கொடுக்கறது. ஆமாம், அந்த அம்பிகையை மனசில் வேண்டிண்டு இந்த வசுதா அப்படிங்கிற நாமத்தை மனசில் சொல்லிகிட்டே இருக்கணும், ஜபிச்சுட்டே இருந்து பாருங்க, ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். 16 முறை காலை வேளைகள்லையும் எங்கேயா வெளியில் போகும்போது மனசுக்குள்ளே இன்னர் சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இது ஏதோ ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு பெரிய ஒரு சூக்தத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தில் வரக்கூடிய வார்த்தை ரொம்ப விசேஷகரமான வார்த்தை, இதை மனசில் நினச்சிக்கோங்க. ரொம்ப அற்புதமான இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களை சுற்றி வச்சுட்டுருக்கு, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுற்றி வச்சுட்டுருக்கு. ஒரு விஷயம் தேவைப்படும் போது அந்த தேவைகளில் நம்ம மனசை ஒருங்கிணைக்கிறோம். அந்த சமயத்தில் சில மனசங்கடங்கள் ஒன்று கிடைக்கலைன்னா, எதுவுமே எனக்கு தேவைப்படலை, இறைவன் எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பான், ஆனால் அதற்குண்டான ஜபத்தை நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் சக்ஸஸ் மட்டுமே கூடி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்ம அற்புதமான வகுப்புகளில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். மேலும் அடுத்த வகுப்பில் நானும் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு சார், அதோட பேர் நிச்சயமாக சொல்கிறேன், 7397394821 எனக்கு பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷர். வரக்கூடிய 22ஆம் தேதி துர்கா சப்தசதி பாராயணம், ரொம்ப அற்புதமான சக்தி கொண்ட 700 மந்திரம் மகாச்சண்டி பாராயணம், லலிதா திருஷதி. இந்த மந்திரத்தை கேட்குறதே அவ்வளோ புண்ணியம் இல்லையா? இதில் நீங்களும் பங்கு பெறுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.